அனைவருக்கும் வணக்கம். சிவன் சன்னதிக்கு மேலே உள்ள இந்திர விமானம் நடுவில் எந்தவித பிடிமானமும் இல்லாமல் கூடு போன்ற ஒரு அமைப்பில் கட்டப்பட்டிருக்கு. சிவன் மூலஸ்தானத்திலிருந்து பார்த்தால் இந்த அமைப்பு தெரியுமா? தினமும் சூரிய பூஜை இந்த கோவிலில் சிவன் கிழக்கு நோக்கி காட்சி தருகிறாராம். இவரது சன்னதிக்கு எதிரில் வாசல் கிடையாதாம். தென் திசையில் உள்ள வாசல் வழியாக நுழைந்துதான் இவரை தரிசிக்க முடியுமாம். சிவனுக்கு எதிரே உள்ள சுவரில் சிவலிங்கம் போன்ற அமைப்பில் துளை அமைந்திருக்காம். இதற்கு நேரே நந்தியும் இருக்கிறதா. தினமும் காலையில் சூரியனின் ஒளி சிவலிங்க வடிவின் துளையின் வழியாகவே சுவாமியின் மீது விழுகிறதாம். தினமும் இங்கே சூரியனை முதலில் சிவனுக்கு பூஜை செய்வதாக ஐதீகமாகவே இருக்கு. இது என்ன கோவில் அப்படின்னா, இது வியாசர் பாடியில் இருக்கின்ற ரவீஸ்வரர் ஆலயம் தாங்க. இந்த ஆலயம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகவும் மற்றும் பல வகையான சிறப்புகளை கொண்டுள்ள ஒரு அதிசய கோவில் அப்படின்னா அது ரவீஸ்வரர் ஆலயம் தாங்க. இந்த ஆலயத்தை பற்றிய முழுமையான தகவல்களை இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் எல்லோரும் புண்ணியம் தேடி போகிற கோவில்களில் இதுவும் ஒன்றாகவே இருக்குது. இது என்ன கோவில் அப்படின்னா, இதுதாங்க அருள்மிகு ரவீஸ்வரர் திருக்கோவிலாகவே இருக்குது. பதினெண் புராணங்களையும் வேதங்களையும் இயற்றிய வேத வியாசர் அவர் வழிபட்ட தலம் தாங்க இந்த ரவீஸ்வரர் ஆலயம். எனவே இந்த தலம் அவரோட பெயரால் வியாசர்பாடி எனவும் பெயர் பெற்றிருக்கு. பழைய காலத்தில் வயல்கள், ஏரிகள், மரங்கள் நிறைந்த பசுமையான வெளியில் தான் இந்த திருக்கோவில் இருந்ததாம். இங்கிருந்து பக்கத்தில் 3 கிலோமீட்டர் தொலைவில் கடற்கரை என இயற்கை வளம் சூழ்ந்து காணப்பட்டதாகவே இருக்கு. இந்த கோவிலின் ராஜகோபுரம் இங்கு குடிக்கொண்டு அருளும் வியாச முனிவரிடம் ஆசி பெற்ற பிறகே குழந்தைகளை பள்ளியில் சேர்ப்பதாக வழக்கம் கொண்டிருக்கிறாங்க இந்த பகுதியில் இருக்க மக்கள். பௌர்ணமியன்று இவருக்கு வில்வ மாலை அணிவித்து வழிபட ரொம்பவே நல்லது கிடைக்கும்னே சொல்கிறாங்க. ராஜகோபுரத்தின் வழியே உள்ளே நுழைந்தால் கொடிமரமும் அதன் பின்பே பலிபீடமும் அதற்கு முன்பே நந்தியும் இங்கே இருக்கிறாங்க. மூலவர் கிழக்கு நோக்கி ஆவுடியார் திருக்கோலமும், ஆனால் தரிசனத்திற்கு தெற்கு வழியாகத்தான் சென்று இவரை தரிசிக்க முடியுமாம். நந்திக்கு முன்னே சுவற்றில் சிவலிங்கம் போன்ற அமைப்பில் துளை இருக்காம். தினமும் காலையில் சூரியனின் ஒளி சிவலிங்க வடிவிய துளையின் வழியாக சுவாமியின் மீது விழுகிறதாம். தினமும் இங்கே சூரியனே முதலில் சிவனுக்கு பூஜை செய்வதாக ஐதீகமாகவே இருக்கு. இதன் பிறகுதான் இந்த கோவிலில் காலசந்தி பூஜையும் செய்கிறார்களாம். சூரிய பகவானின் மனைவியான சமுக்னா தேவி கணவரது உக்ரம் தாங்காமல் தனது நிழல் வடிவை பெண்ணாக்கி குதிரையாய் மாற்றி கானகத்தில் தவம் இருக்க செல்கிறாங்களாம். சாயாதேவி எனப்பட்ட அவங்க சமுக்னா தேவி பிள்ளைகளிடம் பாரபட்சம் பார்க்காமல் நடந்து கொள்வார்களாம். இதை அறிந்த சூரியன் அவளிடம் கேட்டபோது சாயாதேவி தன்னை பிரிந்து சென்றதை தாமதமாய் அறிந்த சூரியன் அவங்க மனைவியின் மீது அதிகளவு கோபத்தை கொண்டிருக்காங்க. தன் மனைவியை தேடி புறப்பட்ட சூரியன் வழியில் பிரம்மனை பார்க்குறாங்க. கடுமையான கோபத்தோடு அழியும் சூரியன் படிப்பு தலைவனுக்கு தர வேண்டிய மரியாதையை தர மறுக்கிறாங்க. சூரியனின் அலட்சியம் பிரம்மனின் கோபத்தை அதிகமாக தூண்டியதாம். மனிதனாய் பூமியில் அழிந்து திரிந்து நீ பிறகு தெளிவு பெற்று தேவலோகம் வா என பிரம்மதேவன் சூரியனுக்கு சாபம் கொடுக்கறாங்க. சாபம் பெற்ற சூரியன் சாபம் நீங்கி மீண்டும் தேவராவது எப்படி என கண் கலங்கி நின்றாங்களாம். இந்த சமயத்தில் நாரதர் வந்து பூலோகம் சென்று ஒரு வன்னி மரத்தடியில் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வா, உடனே நீ இழந்த தேவ அந்தஸ்து திரும்ப கிடைக்கும் என்று சொல்லிவிட்டாராம். நாரதரின் ஆலோசனைப்படி பூலோகம் வந்து இந்த தலத்தில் ஒரு வன்னி மரத்தடியில் லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து சிவனை வழிபட்டாராம். அவருக்கு காட்சி தந்த சிவன் சாப விமோசனம் கொடுத்தளித்தாராம். சூரியன் பிரதிஷ்டை செய்து வழிபட்ட சூரியனின் வேண்டுதலுக்காக சிவன் அந்த லிங்கத்தில் ஐக்கியமானாராம். சூரியனுக்கு விமோசனம் கொடுத்தவர் என்பதால் அவரது பெயரிலேயே ரவீஸ்வரர் என்னும் பெயர் பெற்றாராம். சூரியன் அரணின் அருள் பெற்ற தலம் இது. மூலவர் சன்னதிக்கு மேலே உள்ள இந்திர விமானம் நடுவில் எந்தவித பிடிமானமும் இல்லாமல் கூடு போன்ற ஒரு அமைப்பில் கட்டப்பட்டிருக்கு. சிவனின் மூலஸ்தானத்திலிருந்து பார்த்தால் இந்த அமைப்பு தெரியுமாம்.
உச்சிக்கால பொழுதில் இந்த சன்னதியில் மூலவர் மேல் சூரியன் தன்னுடைய உஷ்ண கதிர்களால் ஆதரிக்கிறார்களாம் என்பது ஒரு ஐதீகமாகவே இருக்கு. அந்த சமயத்தில் மூலவர் மிகவும் உஷ்ணமாக காணப்படுவாராம். சிவன் சன்னதிக்கு முன் மண்டபத்தில் சூரியனும் சந்திரனும் இருக்கிறார்களாம். இந்த கோவிலில் மூலவர் கோபுரமும் ராஜகோபுரமும் ஒரே நேர்கோட்டில் அமைந்திருக்காம். இங்கு துவார பாலகர்களுக்கு பதிலாக விநாயகரும் சுப்பிரமணியரும் இருக்கிறார்களாம். உத்தராயணம் தட்சிணாயணம் காலங்களில் ஒரு சிறப்பு உண்டு. உத்தர் என்றால் வடமொழியில் வடக்கு என்று பொருள். அயனம் என்றால் வழி என்று பொருளாகும். சூரிய பகவான் தென் திசையிலிருந்து வடதிசை நோக்கி பயணம் செய்கின்ற காலமே உத்தராயணம் எனும் சொல்லப்படுது. தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆகிய ஆறு மாதங்களில் உத்தராயண காலமாகவும் இருக்கு. இந்த காலங்களில் சூரியன் துவார பாலகர்களாய் நிற்கும் விநாயக பெருமான் பக்கமாக வந்து மூலவரை வழிபடுவாராம். தட்சன் என்றால் வடமொழியில் தெற்கு என்று பொருள். அயனம் என்றால் வழியாக இருக்கு. அதாவது சூரிய பகவான் வடதிசையிலிருந்து தென்திசை நோக்கி பயணம் செல்லும் காலம்தான் தட்சிணாயணம்னு சொல்லலாம். ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி ஆகிய ஆறு மாதங்கள் தட்சிணாயன காலமாகவே இருக்கு. இந்த தட்சிணாயன காலத்தில் சூரியன் சுப்பிரமணியரின் பக்கம் வந்து மூலவரை வழிபடுவாராம். இந்த கோவிலின் தாயார் சன்னதி மரகதாம்பாள் ஆலயம் இருக்கு. இங்கு சிவன் சன்னதி மட்டும் இருந்ததாம். இந்த பகுதியை ஆண்ட மன்னனுக்கு புத்திர பேறு இல்லையாம். ஆகையால் புத்திர பாக்கியம் வேண்டி சிவபெருமான வேண்டினார்களாம். சிவன் அம்பிகையிடம் மன்னனின் மகளை பிறக்கும்படி அருளினார்களாம். அதன்படி மன்னனின் அரண்மனை நந்தவனத்தில் உள்ள ஒரு மகிழ மரத்தடி அம்பிகை குழந்தை வடிவில் தவழ்ந்தாள். அவளை கண்ட மன்னன் மரகதாம்பிகை என பெயர் சூட்டி வளர்த்தாங்களாம். அவளது திருமண வயதில் சிவபெருமான் அவளை மணந்து தன்னுடன் ஐக்கியப்படுத்தி கொண்டாராம். இதனை பின்பு இங்கு அம்பிகைக்கு தனி சன்னதி எழுப்பப்பட்டிருக்கு. சிவன் அம்பிகையை திருமணம் செய்த வைபவம் ஆனி மாத பிரம்மோற்சவத்தின் போது நடக்கிறதாம். தனி சன்னதியில் தெற்கு நோக்கி அருளும் அம்பிகை திருமண பாக்கியம் தருபவளாகவே இருக்கிறார்களாம். நவராத்திரி விழா இவங்களுக்கு 10 நாட்கள் எடுக்கிறார்களாம். இவ்விழாவின் 10ஆம் நாளில் மகிஷன் வதம் வைபவம் நடக்குமாம். அப்போது அம்பாள் சன்னதி எதிரில் ஒரு வாழை மரம் கட்டி அதில் வன்னி இலையையும் சேர்த்து கட்டி அம்பாள் சார்பாக அதனை வெட்டி விடுகிறார்களாம். இந்த வைபவம் ரொம்பவே விசேஷமாகவே நடக்கிறதாம். மீனவ பெண்ணின் மகளாய் வந்து வேதங்களை வகுத்தளித்தவர்தான் வியாசர்னே சொல்லலாம். இவரது தந்தை பராசர முனிவர். கலியுகத்தில் மனிதனுடைய அறிவாற்றல் குறைந்து வேதத்தின் படியான வாழ்க்கையை மறையத் தொடங்கும். உலகம் அதர்மத்தால் அவதிப்படும். எதற்காக இந்த பூமிக்கு வந்தோம் என்பதையே மனிதன் மறந்து அறியாமையால் மூழ்கி கிடக்கும்படியாகிவிடும். இதையெல்லாம் மீறி மக்களுக்கு ஆன்ம விடுதலையில் வேட்கை ஏற்படுத்த வேதத்தை காக்க வேண்டியது அவசியம் என வியாசர் சொல்கிறார். வேதத்தை 4ஆக வகுத்து ரிக்வேதத்தை சுமந்து மகரசிக்கும் யசுர்வேதத்தை வைசம்பாயனருக்கும் சாமவேதத்தை ஜைமினி முனிவருக்கும் அதர்வன வேதத்தை பைலருக்கும் உபதேசித்தாராம். வேத விஷயங்களை சுவைப்பட மாற்றி 18 புராணங்களாகவும் மகாபாரதங்களாகவும் சமைத்தாராம். பிரம்ம சூத்திரத்தின்படி பக்தி ரசம் சொட்டும் ஸ்ரீமத் பாகவதத்தை தம் மகள் சுக பிரம்ம ரிஷி மூலமாக மனித சமுதாயத்திற்கு அளித்தாங்களாம். ஸ்ரீமத் பாகவதத்தை மனித குலத்திற்கு அளித்ததை தொடர்ந்து சுக பிரம்ம ரிஷி குருவை பெருமைப்படுத்தும் விதமாக ஆடி பௌர்ணமி அன்று குருவை வழிபடும் ஞான மரபையும் தொடங்கி வைத்தாங்களாம். குரு பூர்ணிமா வியாச பூஜை என்றெல்லாம் பாரதம் நெடுங்க குரு வணக்க நாளாகவே இன்றும் இது பின்பற்றி வருது. இத்தனை மகத்துவம் மிக்க மகான் வியாசர் நைமிசாரண்ய முனிவர்களுடன் ஜாதுல்யாயாகத்தை நடத்தி வைக்கும் பொருட்டு பானபுரம் வருகிறார்களாம். இந்த தலத்தில் உறையும் ஈசனின் அருள் பிரவாகத்தில் நனைந்து இங்கேயே ஆசிரமம் அமைத்து வேதத்தை காக்கும் பணிக்காக சில அற்புதமான சீடர்களையும் உருவாக்கியிருக்காங்க. இந்த கோவிலின் பின்புற பிரகாரத்தில் தேவி வியாசருக்கு சிறிய சன்னதியும் இருக்கு. புலித்தோல் மீது பத்மாசனத்தில் அமர்ந்த கோலத்தில் இவரது சிலையும் வைக்கப்பட்டிருக்கு. இவர் வலது கையில் சின்முத்திரை காட்டி இடது கையில் சுவடியும் வைத்திருக்கிறாங்க. பௌர்ணமியன்று மாலையில் இவருக்கு வில்வ மாலை அணிவித்து விசேஷ பூஜைகளும் செய்து வராங்க. குழந்தைகளை பள்ளியில் சேர்க்கும் முன்பு இவரிடம் வேண்டிக் கொண்டால் அவர்களோட கல்வி நல்ல சிறப்பானதாகவே இருக்குமாம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பல வகையான அற்புதங்களை கொண்ட ஒரு கோவிலை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
நீங்கள் இன்னும் அறியாத தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.